வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோவில் அதோட லைட் வெளிச்சத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் பார்க்கலாம், அதோட ஹெட்லைட்டோட வெளிச்சத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சகப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பண்ண ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுமாதிரி நம்ம சேனலில் காலையில் 7 மணிக்கு தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் காலையில் 7 மணிக்கு நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், அதாவது வீடியோ டெய்லி அப்லோட் ஆகிருக்கும். அதுமாரி ஆட்டோ ஓட்டம் நண்பர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுமாரி ஏன்னா இப்போ ஹெட்லைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரிலே, அதாவது ஹெட்லைட்டுன்னு இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு சில ரிலேயெல்லாம் கிடைக்கிது. அந்த ரிலேவை வாங்கி ஃபிட் பண்ணிங்கன்னா நம்மளோட லைட் வெளிச்சம் அதிகமாகிடும். ஏன்னா வந்து நம்மளோட ஆட்டோ வெளிச்சம் வந்து நார்மல் டைமில் ஓகே, லைட்டு வந்து வெளிச்சம் கரெக்டாக நமக்கு தேவையானதாக இருக்கும். ஒருவேளை மழை பெய்யுது அந்த டைமில் வந்து நைட் டைம்லேயும் மழை பெய்யும்போது சுத்தமாக வெளிச்சமே இருக்காது. அது எத்தனை பேர் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆட்டோவும் பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த நைட் டைமில் வெளிச்சமே இல்லாமல் ஒரு வாட்டி ஆக்சிடெண்ட் ஆகிற நிலைமைக்கெலாம் போயிட்டு. அதனால் வந்து லைட் வெளிச்சம் வந்து மெயினான ஒன்று. அதுவும் மழை டைமில், நார்மலான டைமில் கூட பிரச்சனை கிடையாது, மழை டைமில் ரொம்ப வெளிச்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ரோடு வந்து ஒரு இதாக ஈரம்பட்டு ஒரு மாதிரி இருக்குமா, அதனால் வந்து நமக்கு வெளிச்சம் இருக்காது. அதுக்காக பார்த்திங்கன்னா ரிலே யூஸ் பண்ணி அது ஒரு 200-300 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். ரிலே யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அந்த பல்பே வந்து கொஞ்சம் அதிக வாட்ஸில் இருக்கும். நம்ம நார்மலாக ஆட்டோவில் இருக்க பல்போட வாட்ஸை விட நம்ம அதோட கொஞ்சம் அதிகமான வாட்ஸ் உள்ள பல்ப் இருக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி இந்த ரிலேவும் ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா நல்ல பிரைட்னஸாக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச ரெண்டாவது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு எங்களை ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கீங்க புதுசாக வாங்கி, ஏன்னா பழைய ஆட்டோ ஓட்டிங்கன்னா அதோட அந்த ரிஃப்ளெக்டர் இருக்கும், பல்பு எரியும் போது அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அதோட வெளிச்சத்தை அதிகமாகி கொடுக்குறதுக்கான ரிஃப்ளெக்டர் ஒன்று இருக்கும். அந்த ரிஃப்ளெக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே மங்கி அந்த உள்ள இதெல்லாம் போயிடும், அந்த ரிஃப்ளெக்ஷனே இல்லாமல் போயிடும். அந்த டைம்லேயும் பிரைட்னஸ் சுத்தமாக இருக்காது, அப்போக்கே அதை மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுமாரி பார்த்திங்கன்னா பழைய ஆட்டோவிலலாம் பார்த்திங்கன்னா பல்ப் வந்து ஒரு குண்டு பல்ப், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம் 60 வாட்ஸ் பல்ப், அந்த பல்ப் மாதிரியாக இருக்கும். அது இல்லாமல் கார்லலாம் இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் நீட்டு போக்கு இருக்கும், அந்தமாரி பல்பை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுமாரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் பிரைட்னஸ் நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்இடி யூஸ் பண்ணலாம். நானே இப்போ அது அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எல்இடி தான் ஃபிட் பண்ண போகிறேன். அதாவது ஆக்சிலைட்னு சொல்லுவாங்கள்ல, எக்ஸ்ட்ரா 2 ஃபிட் பண்ணிட்டா அது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்ன்ட்டு. ஏன்னா அது சப்போஸ் ஆடியோலையும் எதுவும் பிரச்சனை ஆகாதுன்னு தான் சொன்னாங்க, அது போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் நம்ம கைட்டிகளாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்இடி தான் நான் இப்போ என்னோடய ஆப்ஷனாக இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இந்த நார்மல் நம்ம லைட்லேயே வந்து அந்த பல்புக்கு பதிலாக அதுக்குன்னே தனியாக எல்இடி இருக்குது, அதாவது ஆட்டோ ஹெட்லைட்டுக்கு பதிலாக எல்இடி ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த எல்இடி வாங்கி மாட்டிங்கனோட நல்ல வெளிச்சமாக இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் சொல்லுங்களேன் வேறு எதுவும் ஆப்ஷன் இருக்கா, இல்லை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நார்மலாக இதை வச்சு தான் யூஸ் பண்ணுறீங்களான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 90% பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ப்போமே எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். இன்னும் நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாகவே ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். 100 வீடியோக்கு மேலே போட்டோம், அதனால் எல்லா வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.